ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 11 இது. 64 GB பேட்ரி ஹெல்த் வந்து 87% இருக்குது. 64 GB 87% பேட்ரி ஹெல்த்து. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நீட்டாக இருக்குது. ஸோ ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் ஆகுது. எல்லாமே குட் கண்டிஷன் மொபைல் வந்து. இது வரைக்கும் சர்வீஸ் போகல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் போகாத மொபைல் தான் இது. மொபைல் பக்காவாக இருக்குது, 100% க்ளீனாக இருக்குது. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் கிராச்சஸ் இருக்குது. அதான் அந்த பெயிண்ட்டு போயிருக்கோம். அந்த பெயிண்ட்டு வந்து நார்மலாக நம்ம பவுச் போட்டு யூஸ் பண்ணுறனால இந்த பெயிண்ட்லாம் வந்து கொஞ்சம் யூசேஜ் 1 இயர் ஆகிட்டாலே அந்த பவுச் அந்த அச்சு தெரிய தான் செய்யும். ஸோ அதுதான் இதோட இது, வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 64 GB இன்பில்ட்டு, பேட்ரி ஹெல்த் வந்து 87. ஸோ மொபைல் வந்து ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது இதில். ஸோ பாருங்கள் இதோட ரேட் வந்து நான் எவ்வளோ தெரியுமா தரேன், 23,500, 23,500 தரேன். விலை கம்மியாக தான் தரேன், ஏன்னா டூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. பேட்டரி ஹெல்த்தும் வந்து உங்களுக்கு 87% இருக்குது. மொபைல் வந்து நல்லாயிருக்கு. இந்த பவுச் அழுக்கு தான் இருக்குது, பவுச் அந்த பவுச் போட்டதுனால இந்த பெயிண்ட்லாம் வந்து லைட்டாக இந்த ஓரத்தில் கொஞ்சமாக இந்த இடம் மட்டும்தான், மற்றபடி வேறு எங்கேயும் இல்லை. இந்த சைட்லலாம் கொஞ்சம் இதாக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி வேறு எங்கேயுமே இல்லை, நல்லாயிருக்கு. இந்த ஓரங்களில் இந்த ஓரமும் இந்த ஓரமும் அந்த பவுச் போட்டால் இதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500, அதாவது 23,500.